வார நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்க உள்ள தகவல் தூரியன் செய்கை தொடர்பானது. முன்னைய வாரங்களிலும் இப்பளமர செய்கை தொடர்பான பல தகவல்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்த வாரமும் தூரியன் தொடர்பான மேலும் சில விடயங்களை பார்க்கவே உள்ளோம். தூரியனானது 16 நூற்றாண்டில் தோன்றியதாக கருதப்படுகின்றது. இது தென்கிழக்காசியாவின் மலேசியாவை பூர்வீகமாக கொண்டது. இருந்தாலும் இந்தோனேஷியா, இலங்கை, தென்னிந்தியா, மியான்மர், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், ஜமேக்கா போன்ற நாடுகளுக்கும் இதன் பயிற்சிகை பரவியுள்ளது. 1850 ஆண்டு மலேசியாவிலிருந்து எமது நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட முதலாவது தூரியன் தாவரமானது பேராதனை தாவரவியற் பூங்காவில் உள்ளதாக தகவலும் உள்ளது. வர்த்தக ரீதியில் தாய்லாந்திலேயே தூரியன் பயிற்சிகையானது மேற்கொள்ளப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டும் வருகிறது. தாய்லாந்தில் பல வர்க்கங்கள் காணப்படுவதுடன் அவற்றின் வடிவம், சுலைகளின் நிறம், கண்டுபிடிக்கப்பட்ட பிரதேசம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு அவை பல்வேறு பெயரிடப்பட்டுள்ளன. இதன் மனத்தை கொண்டே நாங்கள் இது என்ன பழம் என்பதை இலகுவில் இனம் கண்டுகொள்ளவும் முடியும். இதை பார்த்தால் நன்கு நீண்டு வளர்ந்து வளர்ச்சலை தரக்கூடிய நிலையிலுள்ள மரம். எமக்கும் இம்மரத்தை வீட்டில் நட்டு அதன் பழத்தை பிடுங்கி சாப்பிடவும் ஆசையாக இருக்கும். இன்று நாம் தூரியன் மரத்தை எவ்வாறு நடுகை செய்வது, அதன் பராமரிப்பு நடவடிக்கைகள் என்ன உள்ளதென பார்ப்போம். இந்த கன்று நாங்கள் விற்பனை கூடங்களில் பெற்றுக்கொண்டது. இதனை நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்த முடியாது. விரைவாக நலிவடைந்து வளராது, விரைவாக இறந்துவிடக்கூடியது. முதலில் கன்று தெரிவு தொடர்பாக பார்த்தால், நாங்கள் முன்பு கூறியிருந்தோம், ஒட்டு செய்த கன்று ஒன்றை தோட்டத்தில் நடுவதற்கு 4 மாத வயதுடையதாக இருக்க வேண்டும், அல்லது அதன் வளர்ச்சி குறித்த உயரத்தை அடைந்திருக்க வேண்டும். இத்தாவரத்தில் ஒட்டுச்சந்திகள் நன்கு பொருந்தி இருக்காது. எனவே நாம் நடுகை செய்த பின்பு ஒட்டுக்கட்டையிலிருந்து ஒட்டுக்கிளைக்கு தேவையான நீர் போஷணை கிடைக்காது, இறந்துவிடக்கூடும். இத்தாவரம் 45 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்றது. இதன் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க பெரிய பைகளினுள் மாற்ற வேண்டும். இதன் மூலம் அதன் வேர் வளர்ச்சி அடைந்து வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். 2.5 தொடக்கம் 3 அடி வளர்ந்த கன்று எனின் அதன் உறுதித்தன்மை மற்ற கன்றுகளை விட அதிகமாக இருக்கும். நாங்கள் நடுகை செய்தவுடன் இறக்காது, நன்கு தாங்கி வளரவும் கூடியது. பொதுவாக கடல் மட்டத்திலிருந்து 2000 தொடக்கம் 3000 அடிக்கு இடைப்பட்ட உயரம் கொண்ட பிரதேசங்களில் சிறப்பான தூரியன் செய்கையை எங்களால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3000 அடிக்கு மேற்பட்ட பிரதேசங்களை செய்க பண்ணும்போது காய்கள் உருவாகும் தன்மை குறைந்து அதன் விளைச்சல் குறைகிறது என ஆராய்ச்சிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5.6.5 வரையான pH பெருமானத்தையும் 1.5 மீட்டர் ஆழமான சிறந்த நீர்வடிப்புள்ள இருவாட்டி மண்ணும் தூரியன் செய்கைக்கு மிகவும் சிறந்தது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒட்டு செய்யப்பட்ட கன்று கொண்டுள்ள வளர்ச்சியை மேலும் அதிகரித்து நலிவடைகிறது வந்து தடுப்பதற்கு அக்கண்டை வந்து நாங்கள் பெரிய பொலித்தீன் பைகளை வந்து எவ்வாறு நடுகரை செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கன்று வந்து ஒட்டு வெட்டி அழிச்சு 1.5 மாத வயதுடையதாக இருக்குது. இதை வந்து எவ்வாறு மாற்றுதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இது போன்ற பொலித்தீன் பைகள் வந்து எங்களுக்கு தேவைப்படும். 20 அங்குல நீளமும் 18 அங்குல அகலமும் கொண்டதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் 400 தொடக்கம் 500 கேஜ் தடிப்பு கொண்டதாகவும் இருக்க வேணும். நீர் வடிப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் துளைகள் வந்து கொண்டிருக்கிறது நல்லது. அடுத்த முக்கியமான ஒரு விடயம் வந்து பைகளை வந்து நிரப்ப தேவையான ஊடக கலவை வந்து தயாரிக்கிறது. 1:1 என்ற விகிதத்தில் மணல், மேல்மண், அதே நேரத்தில் வந்து நன்கு காய்ந்த மாட்டு அல்லது கூட்டரு என்பவற்றை நாங்கள் சம அளவுகளை வந்து கலந்து கொள்ளணும். கலந்த கலவையை வந்து பொலித்தீன் பைகளில் நிரப்பி கொள்ளணும். பையை வந்து நிலத்தில் வந்து சரியாக வைக்கிறதுக்கு ஏற்ற வகையில் வந்து நிரப்பி கொள்ளணும். ஊடகத்தை வந்து தடியொன்றினால் இடித்து இறுக்கமாகவும் நாங்கள் நிரப்பி கொள்ளணும். இங்கே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கு. என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊடகத்தை நிரப்பும் போது நாங்கள் நடவுள்ள கண்டுண்ட பை உயரத்துக்கு ஏற்ற வகையிலேயே நாங்கள் ஊடகத்தை நிரப்ப வேண்டும். அதாவது ஊடகமும் பையில் உள்ள கண்டின் மண்மட்டமும் ஒரே அளவில் இருக்கத்தக்கவாறு நாங்கள் நிரப்பிக்கொண்டாலே போதுமானதாக இருக்கும். பின்பு வளமை போல
நாங்கள் நடவண்டிய கண்டில் காணப்படுற பொலித்தீன் பையின் கீழ்ப்பகுதியை வந்து வெட்டி அகட்ட வேணும். அதன் அப்படியே புதிய பையுக்குள்ள இட்டு கண்ட சுற்றியுள்ள பொலித்தீன பையையும் நாங்கள் வெட்டி அகட்டி கொள்ள வேண்டும். இதன் மூலம் முன்னைய பையில் இருக்கிற மண் அப்படியே இறுக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வேருக்கும் வந்து பாதிப்பு இருக்காது. பிறகு மிகுதியான இடத்துல நாங்கள் முன்னர் சொன்னது போல ஊடகக்கலவை வந்து நிரப்பி பிறகு நாங்கள் மிகுதியாக இருக்கிற இடத்துக்கு முன்னர் சொன்னது போல ஊடகக்கலவை வந்து நிரப்பிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றைய கண்டை விட இந்த கண்டின்ற சிறப்புத்தன்மை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நாங்கள் மேலதிகமாக வந்து நீர்ப்பாசனம் செய்து ஏனைய செயற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதுக்கு நீர்ப்பாசனம் செய்யும் போது அதிகளவான நீர்ப்பாசனம் செய்யாது, தேவைக்கேற்ற வகையில் நாங்கள் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இந்த கண்டு வந்து கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு வளரும் வரைக்கும் நாங்கள் இதை வந்து பராமரித்து கொண்டு தான் இருக்கணும். இப்படி நாங்கள் பராமரிக்கும் போது தாவர கண்டு வந்து நலிவடைஞ்சு விரைவாக இழந்து விடுறதை விட அதன் ஆயுட்காலம் வந்து நீண்டதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தூரியன் கன்றுகளை நாங்கள் தோட்டத்தில் நடும்போது 10x10 மீட்டர் இடைவெளியில் நாங்கள் நடுக்க செய்ய வேண்டும். இங்கு விவசாய திணைக்களத்தினால் சிபாரிசு செய்யப்பட்ட பல்வேறு தூரியன் வர்க்கங்களும் உள்ளது. கசுன், அம்பத்தென்ன, ஹொரண கோல்டு, ஹொரண ஜம்போ, கன்னொருவோ ஸ்வீட் என பல உள்ளன. அடுத்ததாக நாம் தூரியன் கன்று ஒன்றை நடுவதற்கான நடுகை குழி ஒன்றை எவ்வாறு தயார் செய்வது என பார்ப்போம். முதலில் 2 அடி நீள அகல ஆழம் கொண்ட குழியொன்றை வெட்டி எடுக்க வேண்டும். வெட்டும் போது மேல் மண்ணை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு கொம்போஸ்ட், ஒரு கன்றுக்கு தேவையான அடிக்கட்டு பசலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 40 கிராம் யூரியா, 60 கிராம் TSP, 30 கிராம் MOP, இவற்றை ஒன்றோடொன்று நன்கு கலந்து கொள்ள வேண்டும். இதனை கொம்போஸ்டுடன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். இக்கலவையை குழியினுள்ளிட்டு நிரப்பிக்கொள்ளவும். நிலமட்டமும் ஊடக மட்டமும் ஒன்றாக இருக்கத்தக்கவாறு நிரப்பிக் கொள்ள வேண்டும். பின்பு நன்கு நீர்ப்பாசனம் செய்து அடையாளமிட்டு 2 கிழமைகள் அப்படியே விட்டுவிடல் வேண்டும். சென்ற பின்னர் நடுகை குழியை சுத்தம் செய்துவிட்டு நடுகை செய்ய போகிறோம். நடுகை குழியினுள் நாங்கள் எந்த அளவு ஆழத்தினுள் கன்றை நடப்போகிறோமோ அந்த அளவு ஆழத்திற்கு மண்ணை கொத்தி வெளியே எடுக்க போகிறோம். பின்னர் வளமையை போன்று கன்று உள்ள பொலித்தீன் பையை வெட்டி அகற்றப் போகிறோம். வெட்டி அகற்றிய பின்பு கன்றை நடுகை குழியினுள் இடுதல் வேண்டும். எஞ்சியுள்ள இடத்தை மண் கொண்டு மூடுதல் வேண்டும். மண்மட்டம் மற்றும் கன்றின் மட்டமும் ஒரே அளவு இருக்கத்தக்கவாறு நிரப்பிக்கொள்ள வேண்டும். பின்பு இக்கன்றுக்கு தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்து கொள்ளவும். பின்பு கன்றை பாதுகாக்க மேலும் சில செயற்பாடுகள் உள்ளது, அது தொடர்பாகவும் பார்ப்போம். ஒட்டுக்கிளை இங்கு நன்கு வளர்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக உள்ளது, அத்துடன் வளைந்து காணப்படுகிறது. இப்படியே விடும்போது கன்று முறிவடைவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே நாம் நேராக உயர்ந்து வளர்வதற்கு ஏற்ற வகையில் ஆதாரம் ஒன்றை வழங்க வேண்டும். உறுதியான நீண்ட தடிகளை பயன்படுத்தி ஆதாரம் வழங்க முடியும். ஆதாரத்தை தொடர்ந்து வன ஜீவராசிகளில் இருந்தும் பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையில் சில செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இது போன்று கிளிசரீடியா, தென்னூலைகள் அல்லது கம்பி வலைகள் கொண்டும் பாதுகாப்பு வழங்க முடியும். இதனூடாக பாதுகாப்புடன் சிறிது காலத்திற்கு நிழலையும் வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். நீங்களும் இதுபோன்று உங்கள் வீடுகளில் தூரியன் கன்றுகளை நடுகை செய்து
சுவையானதும் போஷன் நிறைந்த பழங்களை உண்டு மகிழுங்கள். உங்களுக்கு தூரியன் செய்கை தொடர்பான வேறு பல தகவல்கள் தேவைப்படுமெனில் பணிப்பாளர் பழப்பயிர்கள் உற்பத்தி அபிவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் கன்னருவை பேராதனை என்ற முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது எமது விவசாய ஆலோசனை சேவை இலக்கமான 19-20 தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் 7 நாட்களில் புதிய விவசாய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம்.